காப்பியின் தீவிர ரசிகனும் கணவனின் கருத்தான பேச்சால் கண்கலங்கிய மனைவியும். அனைவருக்கும் வணக்கம். கருத்து வேறுபாடு என்ற ஒன்று மிகுந்து காணப்படும் இடம் கணவன் மனைவி என்ற இரு உறவுகளுக்கிடையே மட்டுமே என்றால் அது மிகையாகாது. அன்றைய நாளில் இறைவனான சிவன் பார்வதி தொடங்கி காப்பிய கதாநாயகிகள் என நீண்டு இன்றைய காலம் வரை அந்த ஊடலும் கூடலும் குறைந்தபாடில்லை. கணவன் மனைவி என்ற இரு உறவுகளுக்கிடையே சரியான புரிதல் இல்லாத பொழுது இல்லற வாழ்க்கை என்பதே இருள்மயமான ஒன்றாக மாறிவிடுகிறது. அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு தான் என்ற அகந்தையை ஒழித்து மனதார உள்ளதை பேசி உண்மையான உணர்வுடன் வாழும் வாழ்க்கையே நிலைபெறக்கூடிய ஒன்றாகும். எந்த ஒரு கணவனும் தன் மனைவியின் எண்ணப்போக்கை உணர்ந்தவனாகவும் அவளது ஒவ்வொரு அசைவிற்கான பொருளையும் அறிந்தவனாகவும் இருந்தால் மட்டுமே இல்லற வாழ்க்கை இனிமையான ஒன்றாக அமையும். இத்தகைய நிலை மனைவிக்கும் பொதுவான ஒன்றே. வசந்தம் வீசும் வார்த்தைகளே வாழ்க்கை என்னும் படகை இனிதே செலுத்த வல்ல துடுப்புகளாகும். அதுவன்றி கோபம் என்னும் கொடிய தீயும் தவறான புரிதல்களும் வாழ்க்கை என்னும் ஒளிவிளக்கை ஒளி இழந்ததாக செய்துவிடும் ஒன்றாகும். இத்தகைய உண்மையை எளிய நடையில் விளக்கும் சிற்சில சம்பவங்கள் பற்றி இப்பதிவில் காண உள்ளோம். இதுவரை நமது தட்சாலி ஓரானர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஓர் அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். முதல் சம்பவம், கணவனுக்கு வீட்டில் காஃபி ஊற்றி கொடுத்தால் மனைவி. உள்ளே ஓர் எறும்பு கிடந்தது. அதை கண்ட கணவன் காஃபியை விட கொதிக்க ஆரம்பித்து விட்டான். காஃபியை வீசினான். விளைவு சண்டை. சந்தோஷமான வீடு மூன்று நாள் துக்க வீடாக மாறிவிட்டது. இதே சம்பவம் இன்னொரு வீட்டிலும் நடந்தது. அந்த வீட்டில் உள்ள கணவன் காஃபியில் செத்து மிதக்கும் எறும்பை எடுத்தான். அவன் மனைவியை அழைத்து மெதுவாகச் சொன்னான், உன் காஃபிக்கு என்னை விடவும் தீவிர ரசிகன் இந்த எறும்பு தான். உன் காஃபிக்காக உயிரையே கொடுத்து விட்டது பார். இதுபோல் ரசிகர்களை வீணாய் இழந்து விடாதே. மனைவி சிரித்தாள், தன் தவறை உணர்ந்தாள். அதன் பிறகு அவர்கள் வீட்டு சர்க்கரையை கவனமாக பாதுகாத்தாள். அதனால் காஃபியில் எறும்பும் சாகவில்லை, அவர்கள் வீட்டின் மகிழ்ச்சியும் சாகவில்லை. வாழ்க்கையை சந்தோஷமாக அமைத்து கொள்வதும் சங்கடத்தில் முடிப்பதும் நாம் பிரச்சனைகளை எவ்வாறு கையாள்கிறோம் என்பது மட்டுமே தீர்மானிக்கிறது. நமக்கு மட்டும்தான் கோபம் வரும் எனவும் நாம் தவறை செய்ய மாட்டோம் எனவும் நாம் நினைக்கக்கூடாது. தவறுகளை நகைச்சுவையாகவோ அன்பாகவோ சொல்லி பாருங்கள், அந்த தவறு மறுபடி நடக்காது. ஆனால் காட்டுக்கத்தல் கத்தியோ அதிகாரமாகவோ தவறுகளை சுட்டி காட்டினீர்கள் என்றால் அதைவிட அதிகமான தவறுகள் நடக்கும் என்பதை மறவாதீர்கள். இது பெரும்பாலானோருக்கு பொதுவான உண்மையாக இருந்தாலும் எப்படி கூறினாலும் தங்கள் செயல்பாடுகளில் சிறிதும் மாற்றமில்லாமல் தொடர்ந்து செயல்படும் மாக்களாகிய மக்களும் இருப்பது ஒரு விதிவிலக்கான போக்கே. அத்தகையோரை எதிர்த்து கையாள வேண்டிய ஆயுதம் பொறுமை என்ற ஒன்றே. இதோ மற்றொரு குட்டி கதை. சாவியை பார்த்து சுத்தியல் கேட்டது, உன்னை விட நான் வலிமையானவனாக இருக்கிறேன், ஆனாலும் ஒரு பூட்டை திறக்க நான் மிகவும் சிரமப்படுகிறேன். ஆனால் நீ சீக்கிரம் திறந்து விடுகிறாயே, அதப்படி? அதற்கு சாவி, நீ என்னை விட பலசாலிதான், அதை நானும் ஒப்புக்கொள்கிறேன். பூட்டை திறக்க நீ அதன் தலையில் அடிக்கிறாய், ஆனால் நான் பூட்டின் இதயத்தை தொடுகிறேன் என்றதாம். ஆம், முரட்டுத்தனத்தால் அடக்க முயல்வதை விட தன் மூளை பலத்தால் முழுவதாக மாற்ற நிகழ்வதே அறிவான செயலாகும்.
இதோ இதோ வாழ்வின் வாழ்வின் சில பொன்மொழிகள் மொழிகள். வாழ்வில் அமைதி வேண்டுவோர் அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய பொக்கிசம் பொறுமை. அதனால்தான் பொறுமை கடலிலும் பெரிது என கூறப்பட்டு பொறுமைக்கென ஓர் எல்லையே இல்லை என சூசகமாக கூறப்பட்டுள்ளது. உலகில் எந்த அளவு வசதி இருந்தாலும் ஒருவனுக்கு போதும் என்ற ஒரு எண்ணம் இல்லாமல் போனால் அவன் பெற்ற செல்வத்தால் வசதியால் அவனுக்கு எவ்வித பயனும் விளையாது. மன்னித்தல் மறத்தல் என்ற இரு மாத்திரைகளே இன்று பெரும்பாலானோருக்கு இரத்த அழுத்தத்தை பிரஷரை குறைக்க தேவைப்படும் இரு மாத்திரைகளாகும். எத்தகைய உதவியையும் மறந்து நன்றி மறந்தவராய் நயம்பட வாழ்தலே இன்றைய நாகரிக வாழ்வின் சிறப்பாகும். பிறர் நமக்கு செலுத்த வேண்டிய நன்றி கடனை மறப்போம், நலமுடன் வாழ்வோம். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.